மேனகா டிட்டி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கிரேவி சாதம். அதுக்கு செய்யும்போது என்னன்னு தேவைன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். கழுவி மஞ்சள் போட்டு வச்சிட்ருக்குறேன். குக்கரில் போட்டு வேக வச்சு வச்சுருக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த பக்கம் சாதம் வச்சுருக்கேன். ஒரு சைடு நான் குக்கரில் மட்டன் வேக வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். மசாலா வதக்கிடலாம். ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சைஸ் சேர்த்துருக்கேன். இது சேர்த்துக்கலாம். பூண்டு எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் பூண்டு. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துருக்கேன். சின்னது சின்ன சைஸ். மிளகு 1/2 ஸ்பூனு. சோமு ஜீரகம் 1/2 ஸ்பூன் ரெண்டு எடுத்துருக்குறேன். காரத்துக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிட்றவங்கள தான் கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் வீட்டில் ஜாஸ்தி சாப்பிட்றாங்களோ கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துருக்கோம். ஒரு 5-6 மிளகாய் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். ஏலக்காய், லவங்கம், எள்ளு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி கருப்பில் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பீஸ் தேங்காய் சேர்த்துருக்கேன். கம்மியாக சேர்த்துருக்கேன். தேங்காய் மட்டும் கறி குழம்புக்கு. அதிகமாக சேர்க்காதீங்க கறி குழம்பு தேங்காய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த சூட்லயே நம்ம தனியா பொடி சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சம் எண்ணெய் கொழும்பு தாளிக்கிறது கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம். கம்மியா சேர்த்துக்கோங்க. மட்டன்ல கொழுப்பு இருக்கும். எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துட்டோம். கருப்புல சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி. வெங்காயம் மெல்லிசா, சின்ன வெங்காயத்தில் மெல்லிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி மசாலா அரைக்கிற டைம் சேர்த்துப்போம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டுருக்கு. இப்போ நம்ம கறி இதில் எண்ணெயில் சேர்த்துப்போம். கறி இதில் சேர்த்துக்கலாம். இந்த சூப் நல்லா வச்சுட்டு இதில் கறியாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணிலே அந்த கறியெல்லாம் ரெண்டு வெங்காயம் கறி இதெல்லாம் எண்ணிலே வதக்குவோம். வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துப்போம். கொஞ்சம் மஞ்சாத்தூள் சேர்த்துக்கோ. கறி வேக வச்சப்போ நம்ம சேர்த்துருந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோ. நம்ம சூப் அதை எடுத்து வச்சோமே அந்த சூப் இப்போ சேர்த்துப்போம். நம்ம கறி வேக வச்சோம் தண்ணி. இந்த மட்டன்ல நம்ம மசாலா தண்ணி சேர்த்துப்போம். ஜார்ஜு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி திட்டமானோ அதை வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் சரியாக இருக்க பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்க பார்த்துக்கோங்க. இது பார்க்கலாம்.
நல்லா எண்ணெய் திரண்டு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. நல்லா கொச்சி வாடை மசாலா வாடைலாம் போயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு.